நல்லது இந்த காலை நேரத்திலே வந்திருக்கிறவங்கள அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாங்கள் அனைவருமாக எழுந்திருந்து சற்று நாங்கள் தேவனை நமஸ்கரிக்க போகிறோம். இந்த நேரத்திலே தேவன் எங்கள் மத்தியில் உலாவும்படியாகவும் எங்கள் மத்தியில் இருக்கிறதான பலவீனங்கள் அசௌகரியங்கள் எல்லாம் எங்களை விட்டு புரண்டு போகத்தக்கதாக நாங்கள் ஜெபிப்போமாக. நாங்கள் சுயாதீனமாக நாங்கள் நேரத்தில் தேவனை நமஸ்கரிப்போம். உங்களுடைய ஆவி ஆத்மசாரம் முழுவதும் தேவனுடைய காலத்துக்கு ஒப்பு கொடுப்போமாக. இரண்டாள் ஆண்டு ஒரு பெரிய காரியத்தை மத்தியில் செய்யும்படியாக. அவர் அற்புதத்தின் தேவனாயிருக்கிறார். எங்கள் மத்தியிலே அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். எங்கள் நோய்களை அவர் சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். ஓ ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. எங்கள் பலனானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தஞ்சமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, ரெண்டால் எங்கள் மத்தியில் உலாவும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் நீங்கள் கத்தா உங்களுடைய ஆவி ஊற்றும்படியாக செபிக்கிறோம் சுவாமி. ஹாலேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் உலாவுகிற தேவரே உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. எங்கள் பலவீனங்களுக்கு மத்தியில் உலாவுகிற தேவரே உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ நீர் எங்கள் ஜீவன் சுவாமி. ஹல்லேலூயா. உம்மை ஆராதனை செய்கிறோம். இந்த காலை நேரத்திலே ஆண்டவரே உம்மை ஒருமித்து உம்மை துதிக்க கொடுத்து ஸ்லாக்கியதுக்காய் நன்றி சொல்கிறோம் சுவாமி. எவ்வளவுதான் நிந்தனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் கூட சுவாமி, அப்பா உம்முடைய சமூகத்திலே சுயாதீனமே நமஸ்கரிக்க நீ கொடுத்துக்க தருணத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தை உம்முடைய ஆவியும் நீங்கள் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்றைய நாள் சுவாமி வெறுமையான நாளாக அல்ல சுவாமி. அப்பா உம்முடைய அபிஷேகத்தை உணர்கிற நாளாக, உம்முடைய அற்புதத்தை உணர்கிற நாளாக நீர் எங்களுக்கு கிருபை அளிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். நாள் கதை ஆராதனை தொடக்கும் போது முடிய பரியந்தம் நீர் எங்களோடு கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியா சுவாமி நாங்கள் உயிர் வாழ்கிறோம் ஆண்டவரே. எங்களை கைவிடாத இயேசுக்குமாரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே, எங்கள் மேலாய் அன்பாய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி.
எங்கள் சந்தோஷம் எங்களை எல்லாமானவர் சுவாமி உம்மை துதிக்கிறோம் எல்லா துதிகளும் மகிமையுமக்கே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் பாத்திர நீங்கள் ஒருவரே சுவாமி ஓ ஸ்தோத்திரமானவரே இத்தனை Thank you.
சொல்ல ஒன்றுமே இல்லை சுவாமி. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும் சுவாமி. அப்பா ராஜா, எங்களை நோக்கி பாருங்க சுவாமி, எங்களை நோக்கி பாருங்க ராஜா. எங்களிருந்து எங்களை கதாவே வாசிக்கும் தேவ நீங்களா இருக்கிறீங்க. எங்களிருந்து எங்களை பார்த்து கொண்டிருக்கிற தேவ நீங்களா இருக்கிறீங்க. எங்களை சிந்தனைகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க சுவாமி. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் அசைவாடுங்க, அசைவாடுங்க ராஜா. சபையாக கதாவி எல்லா துதிகனமாகியும் உமைக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மிகுதியான நேரங்களில் நீர் எங்களோடு கூட இருங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமே. நல்லது யாவருமாக அமர்ந்திருக்கலாம். சரி, இன்றைக்கு நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கத்தக்கதாக பைபிளில் இருக்கிற அழகான ஒரு வாக்குத்தத்த வேத பகுதி, அதிலிருந்து சில உண்மைகளை நாங்கள் சிந்திப்போம். ஏசாயா 54 ஏசாயா 54 உண்மையிலேயே இது மிகவும் அருமையான முழு அதிகாரமுமே அழகான வாக்குத்தத்தங்கள் உள்ள ஒரு அற்புதமான ஒரு வேத பகுதி. இருந்தாலும் நாங்கள் நேரத்தையும் மிச்சப்படுத்தணுமே 13-14 வசனத்தையும் 17 வசனத்தையும் இந்த நாளின் செய்திக்காக நாங்கள் வாசிக்க போகிறோம். ஏசாயா 54:13-14:17 இந்த மூன்று வசனங்களையும் நாங்கள் எங்களுடைய கவனத்தை செலுத்தி நாங்கள் வாசிக்க போகிறோம். எல்லாருமா எழுந்திருந்து இந்த வசனங்களை வாசிப்போமா? பழைய ஏற்பாட்டிலே 861 பக்கம், பழைய ஏற்பாட்டிலே 861 பக்கம் 13-14 வசனம். எல்லாரும் சேர்ந்து சத்தமாக ஒரு என்ன சொல்றது, உணர்ச்சியோடு ஆவியோடு வசனங்களை நாங்கள் வாசிக்க போறோம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு
தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. 17 வசனம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு அருமையான வாக்கு தத்துவம் சுவாமி! இந்த வார்த்தைகள் மூலமாக ஆவியானவர் தாமே எங்கள் உள்ளங்களிலே பேசும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களுடைய சிந்தைகளை தெளிவுபடுத்தி உங்களுடைய வசனத்தின் உண்மைகளை நாங்கள் அப்படியே கிரகித்து கொள்ளவும், அந்த அறிவிலே நாங்கள் நிரம்பி இந்த உலகத்திலே உம்முடைய ஜனமாக வாழவும் தக்கதாக எங்களை விடுதலையாக்கும் இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன். மிக நன்றி. நீங்கள் எல்லாரும் அமருங்க. இந்த வசனம் எங்களுக்கு நான் சொன்ன காரியத்தை அது மீண்டும் அது வலியுறுத்தி காட்டுகிறது. ஒரு பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு இந்த வசனத்தின் மூலமாக நாங்கள் அறிஞ்சு கொள்ளுகிறோம். 13 வசனத்தில் சொல்லுகிறது, மன்னிக்கும், 14 வசனம், நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், அதன் நிமித்தமாக கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகாது. இந்த சொற்களை நல்லா கவனிங்க. கொடுமை இல்லை, பயம் இல்லை, திகில் இல்லை, இவைகள் உன்னை அணுகாது. அணுகாது என்ற அர்த்தம் என்ன? அணுகுதல் என்ற அர்த்தம் என்ன? கிட்ட வராது. கொடுமை, பயம், திகில் யார் கிட்டையும் வர முடியாது அளவுக்கு கர்த்தர் உங்களை தம்முடைய நீதியினாலே ஸ்திரப்படுத்தியிருக்கிறாரா? என்ன நாங்கள் வாசித்தோம்? 17 வசனத்தில் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், அதாவது உங்களுக்கு எதிராக யாராவது எந்த தீமையான காரியங்களையோ, எந்த சாபங்களையோ, அல்ல எந்த செய்வினைகளையோ, எந்த நீங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு விரோதமாய் செய்கிற எந்த சதித்திட்டங்களோ எதுவுமே பலிக்காது. கைய தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த வார்த்தைகள் அப்படியே மனசுக்கு ஏற்றுக்கொள்ள வேணும். எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். உங்களுக்கு விரோதமாக வருகிற எல்லா விதமான வழக்கு வாதுகள், நல்லா கவனிங்க, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை, நீதிமான்கள், தேவனுடைய நீதியினாலே ஸ்திரப்படுத்தப்பட்ட மக்கள், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா கேசஸ், எல்லா வழக்குகள், எல்லா வாதங்கள், எல்லா முறைப்பாடுகள், இவை எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்வாராம்? உங்கள் சார்பில் இருக்கிற படியினால் அதெல்லாம் அப்படியே அப்சைட் டவுனாக டேர்ன் ஆகிருமா? உனக்கு விரோதமாய் எழும்பும், நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய்.
உங்களை யாரும் குற்றப்படுத்த முடியாது, அது அப்படியே ரிவர்ஸில் போகும். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா நோட் பண்ணு இந்த கடைசி பகுதி. இது உங்கள் எல்லாருக்கும் இருக்கிற சுதந்திரம். சுதந்திரம் என்ற என்னது? சுதந்திரம் என்றா அது வாரிசு, அது உங்களுக்கு சொந்தமானது, அது உங்களுக்கு எழுதப்பட்டு அருளப்பட்டது, அது யாராலும் அதை மாற்ற முடியாது, அதை இழந்து போக மாட்டீங்க. அது மாத்திரமல்ல, இது தேவனால் உண்டான என்னால் உண்டான அவருடைய அவர்களுடைய நீதியுமாயிருக்க, ஒன்று சுதந்திரம் மற்றது நீதியுமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதி, இதை குறித்த கொஞ்சம் நாங்கள் சம்பாஷிக்க போறோம் அதிகமா. நாங்கள் எப்போ நீதியிலே ஸ்திரப்பட்டு இருக்கிறோமோ அப்போ நாங்கள் பயமில்லாத வாழ்க்கை வாழுகிறோம். இந்த காலையில் எத்தனை பேர் பல்வேறு பயங்கள், பதட்டங்கள், கலக்கங்கள், மனதிலே போராட்டங்கள் இவைகளோடு கூட இருக்கிறீங்களோ தெரியல. இன்றைக்கு முழு நாடுமே பல்வேறு கலக்கத்திலேயும் கவலைகளிலேயும் எதிர்காலத்தை குறித்த பல்வேறு காரியங்களை நிமித்தமாக குழம்பி போய் இருக்கிற நேரத்திலே தேவனுடைய ராஜ்யத்திலே தெரிந்து கொள்ளப்பட்ட வேறு ரகமான மக்களாகிய அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த வசனம் சொல்லுது, நீங்க எதுக்குமே பயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க, எதுவுமே உங்களை தாக்க போவது கிடையாது, எந்த காரணமோ எந்த காரியமோ உங்களை விலத்தள்ள போவதோ வெட்கப்படுத்த போவதோ இழிவுபடுத்த போவதோ கைவிடப் போவதோ கிடையாது. காரணம், நீங்கள் சாதாரண சராசரி மனுஷர் அல்ல, நீங்கள் உங்கள் தேவனாலே நீதியினால் ஸ்திரப்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கிறீர்கள். ஆகவே தான் 13 வசனம் சொல்லுது, உன் பிள்ளைகள் எல்லாரும், நீங்க மட்டுமில்லை, இது உங்களுக்குரிய உங்களுக்கு மாத்திரம் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அல்ல, உங்கள் பிள்ளைகள் எல்லாரும், பிள்ளைகளை பற்றிய கவலையோடு இருப்பீங்களா இருந்தா இந்த வசனம் உங்களுக்கு தான், உன் பிள்ளைகள் எல்லாரும் எல்லாமா கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அல்லேலூயா. பிள்ளைகள் உள்ள ஆக்கள் கொஞ்சம் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஐயோ, இந்த காலம் இருக்கிற மாதிரிக்கு, தேசம் இருக்கிற மாதிரிக்கு, அல்லது இந்த காலத்தில் உள்ள பிள்ளைகள் வாழுகிற மாதிரிக்கு நம்ம பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருப்பாங்களோ, எப்படி போவாங்களோ, எப்படி மாறுவாங்களோ என்று பல்வேறு எதிர்கால வாழ்க்கையை குறித்து கலக்கத்தில் கண்ணீரில் போராட்டத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். இன்னைக்கு நீங்க அனுபவிக்கிற சமாதானத்தை விட சமாதானமா இருக்கிறோமா அல்லது கவலை குழப்பத்தில் இருக்கிறோமா? அது முதல்ல நாங்கள் கேட்டு நாங்களே கேட்டு புரிஞ்சு கொள்ள வேணும். வசனம் சொல்லுது, உன் பிள்ளைகளுடைய சமாதானம், நீங்கள் அனுபவிக்கிற சமாதானத்தை விட எப்படி இருக்குமா?
பெரிதாக இருக்கும். அல்லேலூயா. உடைய எதிர்கால சந்ததியை குறித்து, பிள்ளைகளை குறித்தோ, பிள்ளைகளுடைய பிள்ளைகளை குறித்தோ, உங்களுடைய சந்ததியை குறித்தோ வரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பயமில்லாத வாழ்க்கை, யாரும் உங்களை குற்றப்படுத்த முடியாது. அது மாத்திரமல்ல, இது உங்களுக்காக தேவன் கொடுத்திருக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாக அருளி இருக்கிற ஒரு உறுதி பத்திரம். என்ன சாமானம்? உறுதி பத்திரம், ஒப்பு, டீடு. சொல்லுவோமே, உங்களுக்கு இவ்வளவு காலமும் தெரியாம இருந்துச்சு, உங்களுக்கு உங்க சகோதரர்கள் எல்லாருக்கும் 5 கோடி ரூபாய் பெறுமதியான ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு ஒரு சொத்து உங்க பேரில் உங்களுடைய பாட்டனார் எழுதி வச்சிட்டாருன்னு சொல்லிட்டு, ஒரு 5 சகோதரன்மார்க்கும் இல்லது 5 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்து 5 பேருக்கும் சரி சமமாக பிரிக்கப்பட வேண்டும். அதான் சுதந்திரம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவ்வளவு நாளும் தெரியாதது இப்ப உங்களுக்கு தெரிய வந்துருச்சு. அதற்கான உறுதி பத்திரமும் உங்க கையில இருக்குது. இவ்வளவு காலமும் நான் ஒன்றுமே இல்லாதவனாக, ஒன்றுமே அறியாதவனாக இருந்தேன். இப்போ எனக்கு அந்த 5 கோடியில் எனக்கு 1 கோடி சொந்தம் என்று சொல்லி இந்த பத்திரம் எனக்கு 1 கோடி பருமதியான சொத்தை எனக்கு தந்திருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த மற்ற அந்த 5 சகோதரன்மார் இருக்கிறாங்க தானே, இல்லை மூத்த சகோதரன் சொல்கிறான், நீங்கள் தான் வீட்டில் கடைசி ஆள். மூத்த சகோதரன் சொல்லுகிறான், இவ்வளவு நாளும் ஒன்றும் இல்லாமல் தானே இருந்த, உனக்கு என்னத்துக்கு 1 கோடி? நீ ஒரு 10 லட்சத்தை அல்ல 10 லட்சம் வச்சுக்க, மிச்சத்தெல்லாம் நான் எடுத்துக்கொள்கிறேன்னு சொன்ன, கொடுப்பீங்களா சொல்லுங்க? கொடுப்போமா இல்லை என்ன சொல்லுவோம்? உறுதி பத்திரத்தில் எவ்வளவு எனக்கு கொடுக்கப்பட வேண்டுமோ அது எனக்கு அப்படியே வேண்டும் என்பதாக நாங்கள் சொல்லுவோம். அப்படித்தானே? சரி. கர்த்தர் உங்களுக்காக சுதந்திரமாக இந்த வாக்கு தத்தங்களை உறுதி பத்திரமாக அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இது என்னது? உங்களுக்காக கொடுக்கப்பட்ட உறுதி பத்திரம். உங்களை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, உங்களுக்கு எந்த ஆபத்துகள், எந்த தொல்லைகள், எந்த சாபங்கள் எதுவும் உங்களை அணுகாது என்கிற ஒரு பாதுகாப்பு, மேலும் நிரந்தரமாக கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், மேன்மைகள், இது எல்லாத்தையும் குறித்து கர்த்தர் உங்களுக்கு உறுதி பத்திரத்தை இதன் மூலமாக கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் எப்படி உங்களுக்கு கிடைச்சு? உங்களுக்காக இந்த பூமிக்கு வந்து சிலுவையிலே மரித்து உங்களை இவ்வளவு காலமும் உங்களுடைய எல்லாவற்றையும் அபகரித்திருந்த சத்ருவாய பிசாசானவனுடைய தலையை நசுக்கி அவனிடத்திலிருந்து பறித்து உங்களுக்கு இயேசு கிறிஸ்து சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். சரி சரி, நீ இவ்வளவு காலம் இப்படியே வாழ்ந்துட்டோம், பயத்திலையும் ஒன்றும் இல்லாத தருத்திரத்தில் அல்லது வியாதியில வருத்தத்தில், சரி இப்படியே போவோம்னு சொல்லுவீங்களா? உறுதி பத்திரம் சொல்லுது இல்லது, உங்களுக்கு இவ்வளவு வாக்கு தத்தம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க இதெல்லாம் அசட்டை செய்துட்டு இப்படியே போற மாதிரியே போவோம்னு சொல்லி எத்தனை பேர் சொல்லுவீங்க?
நீங்க அப்படி சொல்லுவீங்களா இருந்தால் சரியா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய 1 கோடியை நீங்க அசட்ட செய்து போறதுக்கு சமானம். இது உங்களுக்காக தேவன் அருளிய சுதந்திரம். ரெண்டு முக்கியமான காரியங்களை நாங்கள் பார்க்க வேணும். 14 வசனத்தில் சொல்லுது, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். அதே போல 17 வசனத்தில் சொல்லுது, என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒன்று எங்களுக்கு அருளப்பட்ட நீதி, மற்றது அந்த நீதிக்குள்ளாகவே எல்லா சுதந்திரமும் அங்கே அருளப்பட்டு இருக்கிறது. இந்த பழையற்பாட்டு காலத்தில் ஒரு விதமான நீதியை மக்கள் அனுபவித்தார்கள். அதுக்கு சொல்றது நியாய பிரமாணத்தினாலே வருகிற நீதி. நியாயப்பிரமாணம்னா சட்டங்கள், சட்ட திட்டங்கள் மூலமாக வருகிற நீதி. பழையற்பாட்டு விசுவாசிகள் எல்லாரும் அவர்கள் பயத்திலே வாழ்ந்தவர்கள். அவங்க ஒரு பயம் நிரம்பிய வாழ்வு, நியாயப்பிரமாணத்துக்கு கீழான ஒரு வாழ்க்கை. பிசாசின் ராஜ்யத்துக்கு கீழேயும் நான் சொன்ன மாதிரி அது ஒரு பயம் நிரம்பிய வாழ்க்கை. இன்னொரு நீதி இருக்கு, அதுதான் விசுவாசத்தினால் வரும் நீதி. விசுவாசத்தினால் வருகிற நீதி, அது தேவனுடைய அன்பின் ராஜ்யத்துக்குள்ளே நாம் பெறுகிற நீதி. அது எங்களுக்கு தைரியத்தையும் பயமில்லாத ஒரு உற்சாகத்தையும் தைரியத்தையும் எங்களுக்கு கொடுக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாக எங்களுக்கு, நாங்கள் புதிய ஏற்பாட்டில் எபேசியர் நினைக்கிறேன் கடைசி அதிகாரத்தில் வாசிக்கிறோம், எங்களுக்கு நீதி என்னும் மார்க்கவசத்தை நாங்கள் அணிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். நீதி என்கிற மார்க்கவசம், மார்க்கவசம்னா மார்பிலே போடுகிற ஒரு கவசம். அதை போட்டா அது அந்த போட்ட அந்த போட்ட அந்த கண்ணாடி முன்னுக்கு அந்த ஃபிட்டா நிற்கும் பொழுது ஒரு ஒரு விவரிக்க முடியாத ஒரு தைரியம் உண்டு வரும். ஏன், நான் ஒரு ராஜகுமாரனை போல, ராஜகுமாரத்தியை போல நான் யாராலும் என்னை தாக்க முடியாத ஒரு மார்க்கவசத்தை போட்டிருக்கிறேன் சொல்லி. ரோமர் 10 அதிகாரம் திருப்புங்க பார்ப்போம். ரோமர் 10:5 சொல்லுது, மோசே நியாயப்பிரமாணத்தினால் ஆகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிறவன் மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறானா. நியாயப்பிரமாணத்தின் நீதி, அதை செய்வதினால் அவன் பிழைக்கிறான். அதாவது நான் மிகவும் பயபக்தியுள்ள, பாவம் செய்யாத, தீமை செய்யாத, அநீதி விளைவிக்காத ஒரு நேர்மையான, உண்மையான, உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததினாலே நான் நீதிமானாக இருக்கிறேன். அது நியாயப்பிரமாணத்தினாலே வருகிற நீதி. நான் பேசுற விளங்குதா? சில நேரம் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாங்களும் கூட இந்த மனநிலையிலே நாங்கள் வாழுகிறவர்களாக இருக்கிறோம்.
நான் ஒழுங்கா ஜபம் பண்ணுகிறேன், கிரமமாக பைபிளை வாசிக்கிறேன், இன்னும் ஆலயத்துக்கு ஒழுங்காக நான் போய் கர்த்தரை நான் வர்ஷிப் பண்ணுகிறேன், யாரும் குற்றம் சாட்டப்படாத விதத்திலே ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ மகனாக கிறிஸ்தவ மகளாக நான் வாழுகிறேன். இது என்ன நீதி? இதுக்கு தான் சொல்றது சுய நீதி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். எல்லது சுய நீதி. இந்த சுய நீதியிலே வாழுகிறவர்கள் தாங்கள் செய்வதினாலே, தாங்கள் வாழுகிற விதத்தினாலே, தாங்கள் சம்பாதித்த நீதியாக அதை கருதுகிறார்கள். இந்த சுய நீதியோடு கூட மனசுக்குள்ள என்ன இருக்கும் தெரியுமா? ஒரு பெருமை ஒன்று இருக்கும். நான் இப்படி இருக்கிறேன், நான் தான் இதை சம்பாதித்தேன், நான் தான் இப்படியாக வாழ்ந்தேன். அது மட்டும் இல்லை, அந்த சுய நீதியில் வாழுகிறவங்களுக்கு உள்ளுக்கு ஒரு பயமும் இருக்கத்தான் செய்யும். பயமும் உள்ளுக்கு இருக்கத்தான் செய்யும். இது சாதாரண பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு இருந்த அதே காரியம். துக்ககரமாக இன்னைக்கு அநேக இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டவர்களும் இந்த அடிப்படையில் ஆப்ரேட் பண்றவர்களாக இருக்கிறாங்க. 6 வாசிக்கிறோம், விசுவாசத்தினால் உண்டாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணுகிறபடி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார் என்பதாக கேட்கிறது. விசுவாசத்தினால் வரும் நீதி முதல்ல நாங்கள் பார்த்தோம். என்னது? பிரமாணத்தை பின்பற்றுவதனாலே வருகிற நீதி. பிரமாணம் என்ன? என்னது? நாங்கள் என்னென்ன செய்ய வேண்டும்? நல்லொரு கிறிஸ்தவனாக தேவனை பிரியப்படுத்தத்தக்கதாக என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ அதை நான் செய்கிறவனாய் இருப்பேன் என்றால் அது எனது பிரமாணத்தினால் வருகிற நீதி. விசுவாசத்தினால் வருகிற நீதி என்றால் என்ன? விசுவாசத்தினால் வருகிற நீதி என்று சொல்லும் பொழுது எனக்காக, நல்லா கவனிங்க, எனக்காக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்து விட்டார் என்பதை விசுவாசிப்பதினாலே நான் ஒரு நீதியை பெற்றுக்கொள்ளுகிறேன். அது விசுவாசத்தினால் வரும் நீதி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். எனக்காக இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நான் ஒன்றுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அனைகருக்கு இது ஏற்றுக்கொள்ள கஷ்டமா இருக்கு. ஏன் தெரியுமா? நாங்கள் செஞ்சு 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 அதில் பெருமிதம் கொண்டு ஒருவித சுய நீதியிலே வாழ்ந்து பழக்கப்பட்டவங்களுக்கு இந்த நீதி, விசுவாசத்தினால் வரும் நீதியை ஏற்றுக்கொள்ள அநேகருக்கு கஷ்டமா இருக்கு. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து தாமே எங்களுக்காக அவர் பாடுபட்டு அவர் எங்களுக்காக எல்லாவற்றையும் தன்மேல் சுமந்து நாம் அனுபவிக்க வேண்டிய எல்லா பாடுகளையும் வேதனைகளையும் சாபங்களையும் அதையும் இதையும் எல்லாம் அவர் தன்மேல ஏற்றுக்கொண்டு தம்மை பலியாக்கினார். இன்றைக்கு அவரை விசுவாசிக்கும் பொழுது நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும் என்கிற வசனத்தின்படி இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார், அவரை நான் விசுவாசிக்கிறேன் என்று அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் நீதிமானாக
மாறுகிறேன். அல்லேலூயா. நீதி செய்வதினாலே நீதிமான் அல்ல, இல்லதே, அவர் எனக்காக செய்து முடித்ததினாலே நான் நீதிமான். பேசுற விளங்குதா? நீதியாக வாழுவதினாலே நான் நீதிமான் அல்ல, இயேசு எனக்காக என் பாவங்களுக்காக நான் நீதிமானாகத்தக்கதாக தேவையான எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்ததினாலே இன்றைக்கு நான் நீதியே செய்யாம இருந்தாலும் கூட நான் நீதிமானாக இருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் ஏதோ மலைச்சு போயிருக்கிற மாதிரி இருக்கு. வேதம் சொல்லுகிற சத்தியம் இது. நியாய பிரமாணமானது நீ என்ன செய்ய வேண்டும் என்பதாக கேட்கிறது. ஆனால் விசுவாச நீதி என்று சொல்லும் பொழுது எனக்காக கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்தார், கிறிஸ்து என்ன செய்தார் என்பதை கேட்கிறது விசுவாச நீதி. இப்போ இந்த விசுவாசத்தினால் வரும் நீதியை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால், அதாவது சொல்லுகிற காரியம் உண்டு, அதை அனுபவிக்கிறது இன்னொன்று. கொஞ்சத்துக்கு முந்தி வாசித்த இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம், இந்த எல்லா வாக்கு தத்தங்கள் வாசித்த அந்த வசனங்களுடைய அடிப்படை என்ன தெரியுமா? என்னால் உண்டாகும் நீதி. ஏசாயாவில் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம், இது என்னால் உண்டாகும் சுதந்திரம், இது என்னால் உண்டாகும் நீதி, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். நீதியை பெறுவது ஒரு காரியம், நீதியிலே ஸ்திரப்படுவது இன்னொரு காரியம். இந்த செக்கு மாடு பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்க நான் யாரையும் காண முடியாது செக்கு மாடுன்னு சொல்லி. இந்த எண்ணெய, அதாவது இந்த எள்ளு எல்லை எண்ணெயாக்கத்தக்கதாக ஒரு ஒரு செக்கு என்று சொல்லுவாங்க. அந்த செக்கை சுழல வைக்கிறதுக்கு மாடை கட்டி வச்சிருப்பாங்க. அப்போ இந்த செக்கு மாடுன்னு சொல்லும் பொழுது எப்பயுமே ஒவ்வொரு நாளும் இந்த செக்கையே சுற்றி 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 ஓடிக்கொண்டே இருக்கும். வருஷா வருஷம் அதுக்கு தெரிஞ்ச ஒரே வேலை என்ன தெரியுமா? அந்த செக்கையே சுற்றி சுற்றி என்னது நடந்து போகிறது தான். சில நேரம் அந்த செக்கு மாடை வேலை முடிஞ்ச பிறகு அவுத்து விட்டாலும் கூட அது என்ன செய்யும்? அந்த செக்கையே சுத்தி சுத்தி என்ன செய்யும்? போய்கொண்டே இருக்கும். ஏன் தெரியுமா? அந்த செக்கு மாடு இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், என்னது, நான் செக்கு செக்கோட நான் இணைக்கப்பட்டுத்தான் இருக்கிறேன், நான் இன்னும் அவிழ்க்கப்படவில்லைங்கிற ஒரு நினைவுல அது அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். அநேக கிறிஸ்தவர்களும் வாழுகிற விதம் இப்படித்தான். எப்படி? இயேசு பாவங்கள் சாபங்கள் பிரமாணங்கள் நியாய பிரமாணம் அது இது எல்லா கட்டுகளிலிருந்து எல்லா அடிமைத்தனத்திலும் என்னை விடுதலையாக்கி விட்டார், அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து விலையை செலுத்தி எல்லாவற்றையும் முடித்து விட்டார் என்கிற உண்மையை சில நேரம் நாங்கள் கேட்கிறோம், வாசிச்சிருக்கிறோம், ஆனாலும் அந்த அறிவு எங்களுக்குள்ள வரலன்னும். ஆகவே இன்னும் அந்த பழைய செக்கு மாட்டு வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுய நீதியிலேயே நாங்க இன்னும் வாழ்ந்து சுய நீதியிலே பெருமை பாராட்டி மற்றவர்களை பலவீனமானவர்களை அசட்டை பண்ணி
அவர்களை சில நேரம் இழிவுபடுத்தி பேசி இயேசுவின் நாட்களிலே வாழ்ந்த பரிசேயர்களைப் போல வேத பாரகர்களைப் போல மிகவும் ரிலிஜியஸ் மைண்டடாக மிகவும் சமயாசார மனசோடு கூட நாங்கள் வாழுகிறோம். சுயநீதி, சுயநீதி கர்த்தர் பார்வையிலே அருவறுக்கப்படுகிற ஒரு காரியம். கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம், நாங்கள் வாசித்த வாக்கு தத்தம் எல்லாம் சுய நீதி உள்ளவர்களுக்கு கிடையாது. சுய நீதி உள்ளவர்களுக்கு என்ன தெரியுமா? நீ சரியா வாழ்ந்தால், இல்லது உபாகமத்தில் வாசிக்கிற மாதிரி, நீ அப்படி இப்படி கவனமா நீ வாழ்ந்து வார்த்தையை கேட்டு அதை செஞ்சு இதை செஞ்சு வாழ்ந்தா நீ நல்லா இருப்பாய். கொஞ்சம் அங்கிட்டு கிட்ட தப்பி தவறி அவரை தேடாமல், அவருடைய முகத்தை தேடாமல் அவரை மறந்து நீ உலகத்துக்கு பின்பதாக நீ போய் வாழுவாயிருந்தா சொல்லப்பட்ட இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பழிக்கும். உபாகமம் 28 என்னமோ அதில் வாசிக்கலாம், நிறைய சாபங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த சுய நீதியில் வாழுகிறவங்க இன்றைக்கும் என்னத்தில் வாழ்கிறாங்க தெரியுமா? இல்லது அந்த கட்டுக்குள்ளே வாழுகிறாங்க. என்னமாவது நன்மை நடந்தா கர்த்தர் என் நீதியை பார்த்து அவர் எனக்கு நன்மை செய்கிறார்னு சொல்லுவோம். என்னமாவது கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள், வேதனை வரும், ஆண்டு வரையினோ இன்னும் பாவம் செஞ்சுனோ தெரியல, ஏன் எனக்கு இந்த சாபம், ஏன் எனக்கு இந்த தண்டனை என்று அந்த பயத்திலே வந்து விழுகிறோம். அது பிரமாணத்தில் வாழ்கிற வாழ்க்கை, நீதியிலே வாழ்கிற வாழ்க்கை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லைன்னு பாடுறோமே, அவர் எல்லாவற்றையும் சிலுவையிலே அவர் சுமந்து கொண்டார். எனக்கு ஒன்றுமே கிடையாது. அவருடைய உரிமைகள், அவருடைய சுதந்திரங்கள், அவருடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய வாக்கு தத்தங்கள் என் வாழ்க்கைக்கு அப்படியே அருளப்படுகிற, நிபந்தனை இல்லாமல் அருளப்படுகிறது. எனக்காக அவர் முடித்து விட்டார். ஆகவே நான் தேவனோடு கூட அந்த உறவிலே, அவர் எனக்காக முடித்தபடியினாலே என் முழு வாழ்க்கையும் நான் அவருக்கு சொந்தமாக்கி அவரோடு உள்ள உறவிலே நான் தைரியமாக வாழுகிறேன். நான் யாருக்கு கீழே இருக்கிறேன்? இயேசுவுக்கு கீழாக இருக்கிறேன். விசுவாசத்தினாலே விடுதலையாக்கப்பட்டவனாக, விடுதலையாக்கப்பட்டவளாக நான் இருக்கிறேன். ஆகவே நீதி என்றால், நீதிமான் என்றால் அர்த்தம் என்ன? தேவன் இயேசுவை, தம்முடைய குமாரனாகிய இயேசுவை என்ன மாதிரி நேசித்தாரோ, தேவன் இயேசுவை எப்படி அன்பு கூர்ந்தாரோ, என்ன மாதிரி அன்பு கூர்ந்தாரோ, அதே போல நல்லா கவனிங்க, அதே மாதிரி விசுவாசத்தினாலே இயேசுவை விசுவாசித்து பற்றி கொண்ட ஒவ்வொருவரையும் தேவன் இன்றைக்கு நேசிக்கிறார். நீங்க சாதாரண மக்கள் அல்ல, தேவனாலே தேவன் இயேசுவை எப்படி நேசிக்கிறாரோ அதே மாதிரி நீங்களும் தேவனாலே நேசிக்கப்படுகிற, அன்பு கூறப்படுகிற, விலையேற பெற்ற மகத்துவமான, வேறு ரகமான, அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றுக்கும் சொந்தமான விசேஷ ஜனமாக இருக்கிறீர்கள். இந்த விசுவாசிப்பீங்களா? தான் பெரிய ஒரு கரகோசம் கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க. நான் சொல்றதுக்காக ஏற்றுக்கொள்ளவே, இந்த வசனம் அப்படி சொல்லுது. இந்த நீதியின் வாழ்க்கையில ஸ்திரப்படுறதுக்கு என்ன செய்யணும்? இப்ப நல்லா கேட்கலாம், கையை தட்டலாம், அவர் வீட்டுக்கு போன பிறகு அந்த பழைய பயம், பழைய கலக்கம், வியாதி சம்பந்தமான பயம் மேலெல்லாம் வலிக்குது, என்ன நெஞ்சில் என்னமோ குறு குறுன்னு இருக்கு, அல்லது சீனி கூடியிருச்சா, அல்லது ப்ரெஷர் கூடியிருச்சா, அந்த வருத்தம் வருதா, இந்த வருத்தம், பயம். அப்போ எப்படி இது ரெண்டும் சேர்ந்து போறது? நீதியினாலே ஸ்திரப்படும்படியாக,
திறப்பட்டிருப்பாய் என்று ஆண்டவர் வாக்கு சொல்ற நேரம் எப்படி நாங்கள் இன்னும் பயத்தில் வாழ முடியும்? இங்கே தான் எல்லாருக்கும் சேலஞ்ச் இருக்கு. என்னது? கர்த்தருடைய உறுதி பத்திரம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே என்ன செய்யணும்? நாங்கள் விசுவாசிச்சு அதை ஏற்றுக்கொண்டு அதை அறிக்கை செய்து அதுக்கு எதிராக வருகிற எல்லா விதமான உணர்வுகளையும் எல்லா விதமான தாக்கங்களையும் எதிர்மறையான ஒவ்வொரு காரியங்களையும் பயங்களையும் பயத்துக்கு பின்பதாக எங்க மனசுக்குள்ள இருக்கிற எல்லா பொய்களையும் இயேசுவின் நாமத்தினாலே உதறி தள்ளி அவைகளை வெளியேற்றி அவைகளை கடிந்து கொண்டு அவைகளுக்கு மூல காரணமாகிய சத்துருவை எதிர்த்து நாங்கள் அறிவோடு நடந்து கொள்ள வேண்டும். செக்கு மாடு மாறி வாழக்கூடாது. இல்லது நான் விடுவிக்கப்பட்ட மாடு என்று உணர்ந்து விடுதலையோடு கூட மன மகிழ்ச்சியோடு கூட சத்திய வார்த்தையில் உண்மைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு விடுதலையே பேசி சுகத்தையே பேசி சமாதானத்தையே எங்களுக்கு மேலாக பேசி தேவனுடைய ஆசீர்வாதங்களே எங்களுக்குள்ளாக பேசி வாக்கு தத்தங்களை அப்படியே எங்கள் மேல பேசி பேசி வாக்கிலே நாங்கள் நிலைச்சி வாழும் பொழுது நாங்கள் விடுவிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறோம். விடுவிக்கப்பட்ட அனுபவத்தை நாங்கள் அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். இயேசு அவர் எல்லாருக்காகவும் சிலுவையிலே பாவமே செய்யாத இயேசு எங்களுக்காக பாவியானார். நாங்கள் பிறக்கும் போதே பாவமே செய்யாம ஆனால் பாவியா பிறக்கிறோம். சங்கீதக்காரர் சொல்ற, என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தால் பிறக்கும் போதே நான் எந்த பாவமுமே பேசாம நினைக்காம இருக்கும் பொழுதே நான் பாவத்திலே பிறக்கிறேன். பாவமே செய்யாத நான் பாவியானது போல பாவமே செய்யாத இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவையிலே பாவியானார். இப்போ நீதியே செய்யாத நான் நல்லா கவனிங்க, பாவமே செய்யாத நான் பாவியாக முடியுமா? இருந்தா நீதியே செய்யாத நான் நீதிமானாக முடியுமா? முடியாதா? விளங்க இல்லையா? பாவமே செய்யாத நான் பாவியாகிட்டேன். பிறக்கும் போது நான் பாவம் செஞ்சனால நான் பாவியாகல, நான் பாவியாக பிறந்ததினாலே பாவம் செய்கிறேன். அப்படிதானே? நாங்கள் எல்லாரும் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்ததிலிருந்து வேதம் சொல்லுகிறது அன்னைக்கு ஆதாம் ஏவாள் செய்த அந்த பாவத்தின் நிமித்தமாக நாங்கள் பாவியாகவே பிறக்கிறோம். பாவமே செய்யாத நான் பாவியாக இருக்கிறேன் என்றால் அடுத்த பக்கம் நீதியே செய்யாத நான் இயேசு எனக்காக என் நீதியை நிறைவேற்றிய படியினாலே நான் நீதிமானாக முடியுமா? முடியாதா? ஆதாம் செய்த பாவத்தினாலே நான் பாவி என்றால் இயேசு எனக்காக சம்பாதித்த நீதியினாலே நான் நீதிமானாக முடியுமா? முடியாதா? நிச்சயமா நாங்கள் எல்லாரும் நீதிமானாக முடியும். அதைத்தான் இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் செய்தார். நான் நீதி செய்யாமலே விசுவாசத்தினாலே நீதிமானானேன். இயேசு எனக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்தார். என் பாவத்துக்கான கிரயத்தை செலுத்தி தீர்த்தார்.
என்னுடைய நியாய பிரமாணத்தின் அந்த சட்ட திட்டத்தின் பிடிகளிலிருந்து என்னை விடுதலையாக்கினார் என்று அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் அவருடைய பிள்ளையாக மாறுகிறேன். அவருடைய சுபாவம் எனக்குள்ளே வருகிறதே, அவருடைய வித்து எனக்குள்ளே உண்டாகிறதே, நான் புதிய பிறவி ஆகிறேன். நான் தேவனை நீதிமானாக பார்க்கிறார். நான் அவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட, அவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தமுள்ள ஒரு பாத்திரமாக மாறுகிறேன். இவை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் எங்களுக்கு அருளி இருக்கிற கிருபைகள். ஹல்லேலூயா! ஒரு கரகோஷம் கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு அனுப்பப்பட்ட நோக்கமே என்னவென்றால் என்னை நீதிமானாக மாற்றுவதற்காகவே. தேவ நீதியானது என்னை இயேசுவை போல் மாற்றுகிறது. எப்படி மாற்றுது? இயேசுவை போல் மாற்றுகிறது. ரோமர் வாசிப்போம், ரோமர் 8 அதிகாரம். ரோமர் 8 அதிகாரம் சீக்கிரத்தில் வாசிப்போம், 29 வசனம் சொல்லுது. ரோமர் 8:29. நம்முடைய தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். நீங்க எல்லாரும் யாரை போல இருக்க முன்குறிச்சிருக்கிறாரா? தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு முன்குறித்தாரா? வசனம் சொல்லுது. நீங்க எல்லாம் யாரை போல இருக்கிறீங்க? யாரை போல இருக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. என்ன கொஞ்சம் தடுமாட்டத்தில் இருக்கிறீங்களா? நீங்க எல்லாரும் யாரை போல இருக்கிறீங்க? இந்த வசனத்தின் படி, ஐயோ நான் இன்னும் நான் அப்படி மாறல, இனிமே தான் அப்படி இருப்பேன, அப்படியே வசனம் சொல்லுது. இது நீங்க செஞ்ச வேலை இல்லை, நான் செஞ்ச வேலை இல்லை, உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே அவர் முன் குறித்து செய்த வேலை. விளங்குச்சா? எவர்களை அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை மூலமாக நீதிமான்கள் ஆக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை போல மாற்றப்பட்டிருக்கிறீங்க. தேவை என்னவென்றால் அந்த செக்கு மாட்டு அனுபவத்திலிருந்து நாங்கள் உண்மையிலேயே விடுதலையாக்கப்பட்ட அந்த மாட்டின் அனுபவத்துக்குள்ள வரும் பொழுது அப்போ நாங்கள் மெய்யாகவே அதை நாங்கள் அனுபவிக்கிறவர்களாக மாறுகிறோம். மறுரூபம் அடைய வேண்டியது அவசியம். கலாத்தியர் 3:17, அதை கடைசி வசனமாக வாசி நாங்கள் முடிப்போம். கலாத்தியர் 3:17 என்ன சொல்லுது என்றால், ஆகையால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்துக்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமான தள்ளி வாக்கு தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. அதாவது ஆபிரகாமுக்குள்ளாக தேவன் அருளிய வாக்கு தத்தத்தை நியாயப்பிரமாணமானது பொய்யாக்க அல்லது செல்லாக்காசாக மாற்ற முடியாது என்பதாக பவுல் கலாத்தியருக்கு சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு தேவன் அளித்த விசுவாசத்துக்கு நாங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்து மூலம், ஆபிரகாமின் சந்ததியிலே பிறந்த இயேசு கிறிஸ்து மூலமாக நாங்கள் பங்காளிகளாக இருக்கிறோம். ஆபிரகாம் நீதிமானாக கருதப்பட்டான், காரணம் அவன் தேவனை விசுவாசித்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவு சிலுவையிலே செய்து முடித்த வேலையை விசுவாசிக்கும் பொழுது தேவன் எங்களை நீதிமானாக பார்க்கிறார். ஆகவே சுய நீதி என்பது சரியாக மணல்ல கட்டப்பட்ட வீட்டை போல,
புயல் காற்று வரும் பொழுது, வெள்ளம் அடிக்கும் பொழுது, தண்ணீர் அடிக்கும் பொழுது, மணலிலே கட்டப்பட்ட வீடு நடக்கும் தரை மட்டமாகிவிடும். சுயநீதியில வாழ வேண்டாம், பிரமாணத்தில் வாழ வேண்டாம், சமய கிறிஸ்தவத்தை சமயமாக பின்பற்ற வேண்டாம். சமய பக்தி அது எங்களை ஒருபோது ரட்சிக்க போவது கிடையாது, அது அல்ல நீதி. நீதி என்பது சுய நீதி அல்ல, விசுவாச நீதி அல்லது தேவ நீதி என்பது இயேசு கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மேலாக கட்டப்பட்டிருக்கிற வீட்டை போன்றது. உங்கள் முழு வாழ்க்கையும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே ஜீவிக்கிறார் என்கிற அந்த அஸ்திபாரத்திலே நீங்க வாழும் பொழுதே உடைய சுயத்துக்கு நீங்க செத்து கிறிஸ்துவுக்காக நீங்க வாழும் பொழுது, பாவத்துக்கு மரித்து இயேசு கிறிஸ்துவின் நீதிக்காக நீங்க பிழைத்திருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையானது ஒரு விடுவிக்கப்பட்ட தேவன் அருளிய எல்லா சுதந்திரத்துக்கும் நித்திய வாழ்வுக்கும் எல்லா வாக்கு தத்தத்துக்கும் சுதந்திரவாளிகளாக நீங்கள் மாறுகிறீர்கள். அல்லேலூயா! சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த வார்த்தையில விசுவாசிக்கிறீங்களா? எழுந்திருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்ப்போம். அல்லேலூயா! ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர சுவாமி, நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திர சுவாமி. அல்லேலூயா! எழுந்திருப்போம். ஓ உமக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி சுவாமி. அல்லேலூயா! ஓ கர்த்தாவே உமக்கு நன்றி, கல்வாரியில் எல்லாவற்றையும் செய்து முடித்த கர்த்தர், உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு தந்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே நீதிமான்களாக்கப்பட்ட, தூய்மையாக்கப்பட்ட, உமக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட, ஒரு விடுவிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ எங்களை அழைச்சிருக்கிறீங்க சுவாமி. இந்த வாழ்க்கை எங்களுக்கு சொந்தமானது அல்ல, இந்த வாழ்க்கையை நாங்கள் மாம்சத்திலே வாழுவதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். தேவனுடைய பரிசுத்த நாமத்தை நாம் துதித்தோம், அவனுடைய வார்த்தையை கேட்டோம். இந்த போலையில் நாங்கள் ஆயத்தப்படுத்திருக்கிற நற்கருணை ஆராதனைக்காக நாங்கள் இந்த போலையில் எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்வோமாக. இயேசு தாமே அவர் எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிதான அவருடைய ஜீவனை நினைத்து நாம் அனைவரும் எங்களுடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்த்து நாம் இந்த ஆராதனையில் கலந்து கொள்வோமாக. உங்களுக்கு முன்பதாக நான் ஒரு வார்த்தை வாசிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 11:23 தொடர்ந்து நாங்கள் இவ்வாறாக வாசிக்கிறோம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன், என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். தேவாதி தேவன் எங்களுக்காக செய்த சிலுவையின் மரணத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு முன்பதாக நாங்கள் அவரை ஏற்றுக்கொண்டவர்களாக இந்த காலை போலில் இந்த ஆராதனைக்கு நாங்கள் கலந்து கொள்வோமாக. எங்களுடைய இருதயத்தில் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்கிறதா இருந்தால் நம் அனைவரையும் நாம் அழைக்கிறோம் இந்த பாத்திரத்தில் கலந்து கொள்ளும்படியாக. ஆகவே நாங்கள் இந்த பாத்திரத்தையும் இந்த பானத்தையும் ஆண்டவர் கரங்களுக்கு அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோமாக. கிருபையும் மகா பரிசுத்தமும் ஜீவனும் உள்ள நல்ல பிதாவே, இந்த காலை போலில் சுவாமி நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறதான அந்த வாழ்க்கை, ஜீவன், ரட்சிப்பை நாங்கள் நினைத்து சுவாமியும் பாதமண்ணில் வந்து உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். நீர் எங்களுக்காக சிந்தின இரத்தமும் எனக்காக உயிர் கொடுத்த அந்த காட்சியையும் நான் நினைவு கூறி சுவாமி என்னை மூடிய அந்த உடன்படிக்கையோடு இணைத்து கொள்ளும்படியாக சுவாமி. நான் இந்த போலில் இந்த பானமும் இந்த அப்பத்தையும் உடைய அன்பின் கனக அர்ப்பணிக்கிறேன். நீர் தாமே எங்களுக்கு வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.
இப்பொழுது நீங்க ஆயத்தப்படுத்திருக்கிற அந்த அப்பத்தை உங்களுடைய கையில் கெடுக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இயேசு தாமே காட்டுக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து பிற்று, இது உங்களுக்காக உடைக்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்றார். நாம் அடையாளம் பூர்வமாக இதை நான் நினைவு கூறுகிறோம். இயேசுடைய சரீரத்தை அவர் எங்களுக்காக அர்ப்பணித்த அந்த சரீரத்திலிருந்து எங்களுக்கு கொடுக்கிறதான சுகத்துக்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய அன்பின் கரங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் இருக்கிற நல்ல பிதாவே. ஆமேன். அப்பே இப்பொழுது உங்களுக்கு அதை அறிந்து கொள்ளலாம். தேவனமாக நீங்கள் ஆயத்தப்படுத்திருக்கிற அந்த பானத்தை கல்லெடுத்துக் கொள்ளுங்கள். அதே வண்ணமாக இயேசு தாமே காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே ஸ்தோத்திரம் பண்ணி பாத்திரத்தை எடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாக இருக்குது என்று சொன்னார். இயேசுடைய இரத்தம் எங்களுடைய சகல பாவத்தை மன்னித்து அவருடைய சன்னிதானத்துக்கு எங்களை அழைத்து கொள்ளத்தக்கதாக வல்லமே உள்ளது. ஆகவே சுவாமி, உம்முடைய இரத்தத்துக்காக நன்றி. அடையாளம் பூர்வமாக நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் இருக்கிற நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். ஆண்டவருக்கு நல்ல செலுத்துவமாக. கர்த்தர் தாமே எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி ஆசீர்வதித்ததற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அருமை பிதாவே, இந்த காலை வேளையில் உம்முடைய நாமத்தை நாம் துதித்தோம், ஆராதித்தோம், உம்முடைய வார்த்தை கேட்டோம். உம்முடைய சன்னிதானத்தில் சுவாமி எங்களை சுத்திகரித்து சுவாமி உன் பாதம் மண்டலில் நாங்கள் தொடர்ந்து இணைந்தோம். நீங்கள் செய்த அந்த பெரிதான பாக்கியமான அந்த ரட்சிப்பை நாங்கள் நினைவு கூறினோம். ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பின் கரங்களுக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சுவாமி இன்றைய தினம், இன்றைய வாரத்தில் உம்முடைய கிருபை தந்து வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். இப்பொழுது தேவனுடைய கிருபையும் குமாரனாகிய இயேசுவின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் இன்றும் என்றும் எப்பொழுதும் எங்களோடு இருப்பதாக. ஆமேன். ஆமேன். நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.